ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் பீபிள்ஸ், வெல்கம் பேக் டு வின்ட்ரேடா. இன்னைக்கு நம்ம வின்ட்ரேடட் என்எஸ்சி மார்க்கெட்டில் என்எஸ்சி ஃபியூச்சரில் எப்படி சப்போர்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு லைவாக செக் பண்ணிடலாம். அதே எத்தனை சிக்னல் ஜென்ரேட் ஆயிருக்கு, எத்தனை ரிவர்ஸ் போயிருக்கு, அதுக்கு ரிவர்ஸ் போயிட்டாலும் எந்த பாயிண்டில் எக்ஸிட் பண்ணணும்னு அது எல்லாமே லைவாக உங்களுக்கு செக் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டாக ஓப்பன் பண்ண சார்ட்டு ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு தான். ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு ஃபியூச்சர் சார்ட்டு இன்ட்ராட் டைமிங்கில் 5 மினிட்ஸில் செட் பண்ணியாச்சு. அதுக்கு இந்த ஒயிட் கட் டேபிரேக் லைன்ஸ் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த 2 சிக்னல் ஜெனரேட், இந்த க்ரீன் ரெட் கட் டவுன் ஆறு வந்து செல் சிக்னல், அந்த க்ரீன் கலர் அப் ஆறு வந்து பை சிக்னல். அது 2 சிக்னல்ஸுமே ஆட்டோமேட்டிக் சிக்னல் தான், அலர்ட்டு வந்துட்டால் டைரெக்டாக டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு மேலே கீழே கிடைக்கும். அந்த அலர்ட் சிக்னல்ஸ் வந்துட்டால் உங்களுக்கு அலர்ட் வந்துடும், பெல் சவுண்டு வந்துடும், ஸ்பீக்கர் உங்களோட சிஸ்டத்துக்கு கனெக்ட் ஆகிட்டா பெல் சவுண்டு வந்துடும். அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் சிக்னல்ஸ் எல்லாமே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மேலே கீழே செக் பண்ணிடலாம். இந்த லேட்டஸ்ட் சிக்னல்ஸ் ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு 145 கிடச்சிருக்கு, 2809க்கு உங்களுக்கு என்ட்ரி பண்ண பாயிண்ட்ஸு. அதுக்கு கீழே 3 டார்கெட்டுமே உங்களுக்கு மென்ஷனாக இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் மென்ஷனாக இருக்குது. அந்த லேட்டஸ்ட் சிக்னலுக்கு 3 டார்கெட்ஸுமே அச்சீவ் பண்ணியாச்சு, அப்ராக்சிமேட் 20 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு, ஆல்ரெடி ரீஎன்ட்ரியும் கிடச்சிருக்கு மார்க்கெட். எகெயின் பைக்கு தான் போகும் மார்க்கெட்டு, இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் பிரேக் பண்ணிவிட்டால் மார்க்கெட் மேலே தான் போகும். இந்த ரெட் கலர் ஸ்டாரு வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலு, எல்லோ கலர் ப்ளூ கலர் ஸ்டாரு வந்து சப்போர்ட் லெவலு. அந்த ப்ளூ கலர் ஸ்டாரு பிரேக் பண்ணிட்டால் மார்க்கெட்டுக்கு எழுதாமோ, அந்த ரெட் கலர் ஸ்டாராக இருந்தால் மார்க்கெட்டு மேலே தான், அதுதான் ரெசிஸ்டன்ஸ் லெவலு. அந்த ரீஎன்ட்ரி வந்த டைமு 3:00 2826 உங்களுக்கு என்ட்ரி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் டார்கெட்டு 2832 வந்துட்டால் டார்கெட்டு அச்சீவ் பண்ணுவேன், அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டால் மார்க்கெட் ரீஎன்ட்ரி டார்கெட் அச்சீவ் பண்ணுவேன். ஓகே, இதுக்கு வந்து சைடுவே அந்த எக்ஸ்ட்ரா அந்த ரெட்டு கலரு செல்லுக்கு தான் போகுவேன், அந்த ரெட்டு க்ரீன் கலரும் பைக்கு தான். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கலர் வந்திருக்கு, அந்த ப்ளூ கலரு, ஆரஞ்சு கலரு, ஒயிட் கலரு, ஹோலோகென்ஸ், இது எல்லாமே சைடுவே மார்க்கெட்டுக்கு தான். சைடுவே மார்க்கெட் வந்துட்டால் மார்க்கெட்டை ரிவர்ஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது எப்படி செக் பண்ணோம்னா, அந்த சைடுவே வந்துட்டால் ரெசிஸ்டன்ஸ் லெவலு பிரேக் பண்ணிட்டால் மார்க்கெட் மேலே தான் போகும். இந்த பாயிண்டில் பார்க்குங்கோ, ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு மார்க்கெட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு சைடுவே வந்துட்டு இப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவல் பிரேக் பண்ணாது. ரெசிஸ்டன்ஸ் லெவலு பிரேக் பண்ணதுக்கு கீழே போயிட்டு இருக்கு, மாதிரி டச் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு இருக்கு. ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கு மார்னிங்கில் உங்களுக்கு டைரெக்டாக இந்த கேண்டிலுக்கு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, ஆல்ரெடி கேண்டில் கலரு ரெட்டாக இருக்கு, ஒளியும் பாரு இந்த பாயிண்ட்டுக்கு ரெட் கலர் வந்துட்டு இந்த கேண்டிலில் ப்ரைஸின் செல்ஸ் ஒன்று வந்துட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பாயிண்டில் என்ட்ரி பண்ணிட்டு அந்த சப்போர்ட் லெவல் க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ட்ரி பண்ணிட்டா 2803 என்ட்ரி பண்ணிட்டா மார்க்கெட் கீழே போய் 2780 வரை மார்க்கெட்டு போயிட்டார், அப்ராக்சிமேட் 20 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு மேலே போயதுக்கு 20 பாயிண்ட்ஸ் அப்ராக்சிமேட் கிடச்சிருக்கேன், அந்த 3-2 வந்துட்டால் மார்க்கெட் ரீஎன்ட்ரி அச்சீவ் பண்ணுவேன். ஓகே, அந்த கன்ஃபர்மேஷன் செக் பண்ணுறதுக்கு அப்புறம் என்ட்ரி பண்ண கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கு வால்யூம் பார் கலரு, கேண்டில் கலர், ப்ரைஸின் பைஸ் ஆனும். அந்த இந்த செகண்ட் கேண்டிலுக்கு ஓப்பனிங் ரேட், இந்த கேண்டிலுக்கு, இந்த தேர்ட் கேண்டிலுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்லையும் உங்களுக்கு தைரியமாக என்ட்ரி பண்ணலாம். ஓகே, எகெயின் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டால் மார்க்கெட்டு மேலே தான் போகும். ஓகே, நெக்ஸ்ட் மாருதி இந்த மார்னிங்கில் சிக்னல் பைசிக்கிள் வந்துட்டேன், 9:20 பைசிக்கிள் வந்துட்டேன், அந்த 27 பைசிக்கிள் கிடச்சிருக்கு. அந்த லேட்டஸ்ட் சிக்னல் 7882 மார்க்கெட்டு பைன்ட்ரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கீழே 3 டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணு, உங்களுக்கு என்ட்ரி பண்ண பாயிண்ட்டு இந்த மார்னிங்கில் எடுக்க முடியாது. கேப் அப் ஓப்பனிங்கில் தான் சிக்னல் வந்துட்டேன், மார்னிங்கில் எடுக்க முடியாது, எடுக்கணும் தான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலு, சாரி ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் ஓப்பன் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் கேப் அப் ஓப்பனிங்கில் தான், கேப் அப் ஓப்பனிங்கில் மார்னிங்கில் எடுத்துட்டால் கொஞ்சம் எடுத்த பாயிண்ட்ல ரிவர்ஸ் போயிடும். உங்களுக்கு இவ்வளோ இந்த செகண்ட் இந்த பாயிண்ட்டுக்கு எகெயின் சைடுவே வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டேன். மார்னிங் எகெயின் இந்த பாயிண்ட்டுக்கு, இந்த செகண்ட் கேண்டிலுக்கு உங்களுக்கு தைரியமாக என்ட்ரி பண்ண 7920க்கு, 20 கேண்டிட்னா 46 அப்ராக்சிமேட் 56 வரை மார்க்கெட்டு மேலே போயிட்டார். ஓகே, நல்லா பாயிண்ட்டு அச்சீவ் பண்ணியாச்சு அந்த ஸ்ரீ மாருதியில். இன்னும் ஃபுல் டே மார்க்கெட்டு பை ஜோனில் தான் இருக்கேன். ஓகே, டோட்டலு லேட்டஸ்ட் சிக்னலுக்கு டோட்டலு அப்ராக்சிமேட் 60 பாயிண்ட்ஸ் மார்க்கெட்டு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு டாடா ஸ்டீலு. டாடா ஸ்டீலு சேம் கேப் டவுன் ஓப்பனிங் தான் மார்க்கெட்டு,
அந்த சப்போர்ட் லெவல் அந்த சப்போர்ட் லெவல் இந்த பாயிண்ட்ல 998 க்கு பிரேக் பண்ணிட்டேன் 998-984 வரை மார்க்கெட்டு போயிட்டாரு அப்ராக்சிமேட் 12 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் பைசிகள் ஜெனரேட் ஆகிருக்கு பைசிகள் இனியும் கன்ஃபார்ம் ஆகலை அப்போ பைசிகளில் மார்க்கெட் கேண்டில் கலர் வந்துட்டு கீழே வால்யூம் பார் வந்துட்டாரு இந்த பாயிண்ட்ல தான் சாரி மார்க்கெட் இந்த பைசிங்கில் கேண்டில் கலர் க்ரீன் வரணும் செகண்டு கீழே வந்து பார் கலர் க்ரீன் ஆகணும் செகண்ட் ப்ரைஸ் இன் பை ஜோன் வரும் அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலும் பிரேக் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ட்ரி பண்ணணும் டைரெக்டாக சிக்னல் வந்தது செகண்ட் கேண்டில் கன்ஃபார்ம் ஆகிய பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு தைரியமாக என்ட்ரி பண்ணலாம் இந்த லேட்டாக கன்ஃபார்ம் ஆகிய பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் பிரேக் பண்ணிட்டு தான் என்ட்ரி பண்ணணும் அதுக்கு என்ன தான் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் பிரேக் பண்ணதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ட்ரி பண்ண மார்க்கெட் கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த லெவலையும் பிரேக் பண்ணிட்டால் மார்க்கெட்டு கண்டிப்பாக மேலே தான் போகும் இந்த செகண்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கேன் பர் அந்த பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு தைரியமாக என்ட்ரி பண்ண முடியாது கொஞ்சம் ரிஸ்கி தான் இதுக்கு என்ட்ரி பண்ண முடியாது மார்க்கெட்டு ரிவர்ஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த சிக்னலுக்கு ஓகே இந்த இது த்ரீ கன்ஃபர்மேஷன் த்ரீ ஸ்டாக்குக்கு உங்களுக்கு டைரெக்டாக லைவாக சிக்னல்ஸ் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சிக்னலுக்கு லைவாக பார்க்கணுன்னா உங்களுக்கு தைரியமாக கால் பண்ணுங்கள் டைரெக்டாக உங்களுக்கு கால் பண்ண நம்பர் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மென்ட்ரானுக்கு என்னுடைய பேர் சீமா சீமா வந்து உங்களுக்கு டைரெக்டாக என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் டைரெக்டாக கால் பண்ணலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் காட்டுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு 27th மேக்கு பர்ஃபார்மன்ஸு காட்டி கொடுக்கலாம் இந்த இது வந்து நிஃப்டி செகண்டு வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து பேங்க் நிஃப்டி இந்த பேங்க் நிஃப்டி இந்த நிஃப்டிக்கு ஃபஸ்ட்டு நிஃப்டிக்கு எஸ்டர்டே பை சிக்னலுக்கு கண்டினியூஷன் தான் போயிருக்கேன் அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கொஞ்சம் மேலே கேறிட்டு தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் கேப் அப் ஓப்பனிங்கில் தான் அதுக்கப்புறம் மார்க்கெட்டு இந்த லெவலில் தான் பிரேக் பண்ணிட்டேன் அது வேறு மார்க்கெட்டு சைடு வேஸ் தான் எக்ஸ்ட்ரா கலரு இண்டிகேட் சைடு வேஸு 16,266 என்ட்ரி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் மார்க்கெட்டு 344 வரை போயிட்டார் அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே சைடு வைஸ் வந்துட்டு எகெயின் மார்க்கெட் மேலே போயிருக்கேன் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் பிரேக் பண்ணிட்டு எகெயின் மேலே போகும் இன்றைக்கி தைரியமாக 100-120 பாயிண்ட்ஸ் தைரியமாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டியிலும் சேம் தான் பேங்க் நிஃப்டியிலும் அந்த மார்னிங்கில் கேப் அப் ஓப்பனிங்கில் தான் அந்த எடுக்க முடியாது மார்னிங்கில் அதுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் கேண்டில் உங்களுக்கு தைரியமாக எடுக்கலாம் 37,575 உங்களுக்கு என்ட்ரி பண்ணிட்டால் மார்க்கெட்டு 721 வரை போயிட்டா நல்லா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கேன் தைரியமாக உங்களுக்கு 150 பாயிண்ட்ஸ் அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் சைட்வே கொடுத்துட்டேன் சைட்வேஸே இந்த சப்போர்ட் லெவலு பிரேக் பண்ணிட்டால் மார்க்கெட்டு கீழே தான் போகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க்கெட்டு கீழே போயிட்டால் மார்க்கெட்டு அந்த பாயிண்ட்டுக்கு எக்ஸிட் பண்ணலாம் ஓகே இதுதான் தான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ் ஏதாவது லைவ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணுன்னா என் நம்பரில் கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் ஆகிருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே டைரெக்டாக நம்மளோட வெப்சைட் ஐடி நம்மளோட டெஸ்டிமோனியல்ஸ் ஸ்க்ரீன்ஷாட்டு எல்லாமே எல்லா லிங்கும் உங்களுக்கு கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடைச்சிருக்கேன் கால் பண்ணுங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ வியூவர்ஸ்